பணக்கம் நடவானில் குலுங்கிய விமானம் 36 பேர் காயம். அமெரிக்காவின் ஃபோனிக்ஸ் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து கொனலூலு மாநிலத்துக்கு பறந்து கொண்டிருந்த ஹவாயான் ஏர்லைன் ஏர்பஸ் A330-200 என்ற விமானம் நடவானில் வானிலை மாற்றத்தால் மோதல் அழுத்தம் ஏற்பட்டு குலுங்கியதால் 36 பேர் காயமடைந்துள்ளனர். அத்துடன் விமானமும் சேதமடைந்துள்ளது. இந்த சம்பவம் 19-12 இடம்பெற்றுள்ளது. விமான நிறுவனத்தின் தலைமை இயக்க அதிகாரி ஜான் ஸ்னூட் கூறுகையில், சமீபத்திய வரலாற்றில் இதுபோன்ற ஒரு சம்பவத்தை விமான நிறுவனம் சந்திக்கவில்லை என தெரிவித்துள்ளார். விமானத்தில் 278 பயணிகள் மற்றும் 10 பணியாளர்கள் இருந்துள்ளனர் என அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். ஹவாய் ஏர்லைன்ஸ் விமானத்தில் குறைந்தது 36 பேர் காயமடைந்துள்ளனர். 20 பேர் அவசர அறைகளுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். 11 பேர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக அவசர மருத்துவ சேவைகள் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டவர்களில் 14 குழந்தை ஒன்றும் இருந்துள்ளது. நோயாளிகளின் காயங்களில் தலையில் பலத்த காயம், கீறல்கள், சிராய்ப்பு மற்றும் சுயநினைவு இழப்பு ஆகியவை அடங்கும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். காயமடைந்தவர்களில் 3 பணியாளர்களும் அடங்குவதாக விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. சிறிய காயங்களுக்கு விமான நிலையத்தில் பல விருந்தினர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு மருத்துவ பராமரிப்பு வழங்கப்பட்டது. மேலும் சிலர் சிகிச்சைக்காக உள்ளூர் மருத்துவமனைக்கு விரைவாக கொண்டு செல்லப்பட்டனர் என ஹவாய் ஏர்லைன்ஸ் ட்வீட் செய்துள்ளது. 278 பயணிகள் மற்றும் 10 பணியாளர்களுடன் விமானம் கொனலுலுவில் தரையிறங்குவதற்கு 15-30 முன்பு கொந்தளிப்பு ஏற்பட்டது. எனினும் விமானி சாதுரியமாக விமானத்தை தரையிறக்கியுள்ளார். நன்றி.